எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். உங்கள் துன்பங்கள் கடன் என அனைத்தும் நீங்கி செல்வ வளத்துடன் வாழ வழி செய்ய இந்த ஒரு விரலி மஞ்சள் போதும், அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துன்பங்கள் அப்படின்னா எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. யாரால் வேணாலும் உங்களுக்கு அந்த துன்பம் ஏற்படுத்தலாம், யார் வேணாலும். ப்ளஸ் அது சொந்தமாக இருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு இந்த கமெண்ட்ஸில், என் நாத்தனாரே எனக்கு இந்தமாரி தொந்தரவு கொடுக்குறாங்கம்மா, என் மாமியார் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கம்மா, இதுங்களால் எனக்கு பிரச்சனை வருதுமா, எனக்கு கூட வேலை செய்கிறவங்களால துன்பம் ஏற்படுதுமா, அதுவாகவும் இருக்கலாம். இல்லை காசு தான்மா பற்றாக்குறை, பணம் இருந்தால் நாங்கள் நல்லாவே இருப்போம், பணம் எங்களுக்கு எந்த வழியிலையாவது வரணும், நான் வேலை செய்கிறேன், நல்லா தான் வேலை செய்கிறேன், அதுக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கிறதில்லன்னு கேட்குறீங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான பரிகாரம், நல்ல ஒரு தாந்திரிகம், நல்ல ஒரு வழிபாடும் கூட. இது நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு கொஞ்சம் நடுவில் இந்த 40, ஏன்னா இந்த வழிபாடுன்றது 48 நாள் கடைப்பிடிக்கிறோம். நம்ம நம்பிக்கையோடு செய்யணுங்க. எந்த ஒரு விஷயமே எல்லோரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கல்லுன்னு நினச்சா கல், அதையே நீங்கள் தெய்வம்னு நினச்சா தான் தெய்வம். நீங்கள் அதை தெய்வம் நினச்சி நீங்கள் கும்பிடு போட்டு போங்க, அது வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஓகேங்களா? சரி, ஒரு விரலி மஞ்சள் போதும்னு நான் போட்டிருக்கேன். ஆனால் 48 நாளைக்கு நம்மளுக்கு இந்த வழிபாட்டை நம்ம செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படம், எந்த படமாக வேணாலும் இருக்கட்டும், அம்மா என்கிட்ட விநாயகர் கூட தான் இருக்கிறாங்க பரவாயில்ல, அந்த படத்தை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. இந்த பூஜை செய்யும் பொழுது நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா, அசைவெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் தாராளமாக, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. காலையில் எழுந்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு விளக்கேற்றி வைங்க. ஆனால் நித்தம் அந்த பூஜையை நீங்கள் கடைப்பிடிங்க. நடுவில் அந்த பெண்களுக்கு வர மாதவிடாய் சமயத்தில் மட்டும் அதை விட்டுருங்க. 3 நாள் விட்டுட்டு திரும்பவும் இதை ஆரம்பித்து 48 நாள் கரெக்டாக முடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கணும், கையில் வச்சுக்கணும், கட்டாயம் கையில் வச்சுக்கின்னு, வலது கையில் வச்சுக்கின்னு, நல்லா கையில் நல்லா ரெண்டு கையும் குவிச்சு நல்ல ஒரு வேண்டுதலை ஒன்று வைங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு துன்பங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரலி மஞ்சளை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நல்லா வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், வெறும் தரையில் உட்காராதீங்க, ஒரு விரிப்பு போட்டு அதில் உட்காருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மகாலட்சுமி படத்தை வைக்கும்பொழுது ஒரு சிகப்பு கலர் துணியை விரித்து அந்த மகாலட்சுமி படத்தை அங்கே வைங்க. முடிஞ்ச அளவுக்கு வைக்கணும், கண்டிப்பாக சிகப்பு துணி தான் வைக்கணும். ஏன்னா சிகப்பு துணிக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அந்த மஞ்சளை நம்ம வேண்டிக்கிட்டு நல்ல மனதார எவ்வளோ உங்களால் நம்பிக்கையாக வேண்ட முடியுமோ, இது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், இல்லைனா 6-7 செய்யலாம், காலை நேரத்தில் செய்யுங்க. இல்லை என்னால் காலையில் செய்ய முடியலம்மா, நான் காலையில் இருந்து சமையல் செஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்து மாலை நேரத்தில் செய்யலாமா, தாராளமாக மாலை நேரத்தில் செய்யலாம். இந்த மகாலட்சுமி தாயார் படத்துக்கிட்ட அந்த சிகப்பு துணியை வச்சு நல்ல ஒரு வேண்டுதலை வச்சு அந்த மஞ்சள் அங்கே வச்சுருங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றினா தினம் தீபம் நெய்வேத்தியம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் 2 கற்கண்டு, உங்களால் அந்த டைமண்டு கற்கண்டு இருக்கு இல்லைங்களா, அது நம்மளால் முடியும். அந்த டைமண்டு கற்கண்டை வாங்கிட்டு வந்து நெய்வேத்தியமாக வைங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். இந்த மஞ்சள் மட்டும் அப்படியே இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு 48 நாள் 48 மஞ்சள் வைக்கணும். அந்த விரலி மஞ்சளை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 48 நாள் அந்த நடுவில் 3 நாள் விட்டுட்டு 4ஆம் நாள் தலை குளிச்சுட்டு அந்த 4ஆம் நாள் உட்காந்துருங்க. உட்காந்து இந்த பூஜையை பெண்கள் தான் செய்யணுமான்னா ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இந்த 48 நாள் ஆன உடனே ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுத்து நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மஞ்சளை மாலையாக தொடுத்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு தான், மகாலட்சுமி கோவில்னால் பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த சன்னதிக்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த மாலையாக சாத்திடுங்க. சாத்திட்டு அதிலேருந்து ஒரு மஞ்சள் கொடுங்கன்னு கேளுங்க. அந்த மஞ்சளை அந்த மாலையில் போட்டுட்டு போட்ட பிற்பாடு நீங்கள் அதுலேருந்து ஒரு மஞ்சள் கொடுங்கன்னு கேளுங்க. அந்த மஞ்சள் அவங்க கொடுப்பார், அந்த இருக்கிற கோவில் இருக்கிற குருக்கள் கொடுப்பார். அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ, இல்லை நம்ம கல்லாப்பெட்டி இருந்தாலும் கல்லாப்பெட்டியில் வைக்கலாம், இல்லை காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம், இல்லை பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த துன்பம்னு சொன்னீங்களா, அந்த துன்பம் எல்லாம் பறந்தோடிடும். 48 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு விடுவு காலம், உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நல்ல ஒரு ரிலீஸ் கிடைக்கும். நீங்கள் பணத்துக்காக இந்த வழிபாடே பணத்துக்காக தான் செய்கிறோம். பணம் வந்து செல்வ வளம் கிடைக்கணும் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு கட்டாயம் இதுலேருந்து தெளிவு கிடைக்கும், நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இதை, நிச்சயம் 100% உங்கள் பிரச்சனைகள்லாம் முற்றுப்புள்ளி.
விவர்ஸ் ரெக்கனுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இதை பின்பற்றி நல்லா இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டு இந்த நான் பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.